அண்ணன் அவர் முகத்திலே முழுக்கி வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் கதையும் முடிக்கணும்டா. ஆமாண்ண, இவங்க ரெண்டு பேர் கதையும் முடிச்சுட்டு தான் அண்ணன் முன்னாடி போய் நிற்கணும்ண்ண. வாங்கடா போலாம். நீ காலேஜ்ல எப்படி இருந்தியோ அப்படியேதான்டா இருக்க. நீ மட்டும் என்ன, நீயும் அப்படியேதான்டா இருக்க. அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ், எங்களுக்குள்ள எந்த ஒரு சீக்ரெட்டுமே கிடையாது இல்ல ஜீவிதா, கரெக்ட் தானே? அவர் என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவாரு, நானும் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவ்வளவுதான், இடிஞ்சிரும். நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. கவலைப்படாதீங்க, நான் சொன்னா எல்லாருமே கண்டிப்பா கேட்பாங்க. அப்படியா? ஓகே வாங்க. ஏங்க, குடிச்சது போதும், சீக்கிரம் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, கிளம்பலாம். வடதே, நாங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம். வடதே, கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வரோம். நீ போய் தூங்க. செல்லும் இல்ல, நான் தான் சொன்னேன்ல, சரக்கு விஷயத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரிதான். சரி வாங்க, நம்ம போலாம், அவங்க வரட்டும். சீக்கிரம் வாங்க. ஒழுங்க வந்துருங்க. என்னடா இப்படி கேட்டுட்ட? அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு, என்ன பண்ணணும்? சரி, அவங்க வர வரைக்கும் நான் வேணா இருக்கட்டுமா? இல்லங்க, பரவாயில்ல, நீங்க கேளுங்க. சரி ஓகே, வரங்க. குட்டி, பின்ன கோவப்படாம உங்களை கொஞ்சம் வாங்கலாம்.
எவ்வளவு நேரங்க குடிப்பீங்க? வாங்கன்னு கூப்பிட்டேன்ல, ஏன் வரல? போங்க. அம்மா வேற ரெண்டு மூணு தடவை போன் பண்ணி கேட்டாங்க. நான் தேவையில்லாம உங்களால போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இதெல்லாம் தேவையா? என் பட்டு சொல்லுக்குட்டி, யாருக்காக போய் சொல்றீங்க? எனக்கு எதுன்னு சொல்றீங்க? எனக்காக சொல்லல. இந்த பாருங்க, இந்த மாதிரி பாக்காதீங்க, எனக்கு கோவம் கோவமா வருது. கோபப்படும் போதே நீ ரொம்ப அழகா சொல்ல. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல, போங்க. வானதி, என்னங்க இது? என் போன்றட்டு பேர நான் பச்சை குத்தி இருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தண்ணி எடுக்கிறதுக்காக தான் ஒன்னு ரூமுக்கு போக சொன்னேன்னு நினைச்சியா? அவன் ஒரு டாட்டு ஆர்டிஸ்ட். இந்த டாட்டு குத்துறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நான் ஒன்று அமிச்சேன். என்ன வேணும்? 1000 முத்து வேணும். புரியல? 1000 கிசஸ். நடக்கும். அதிகமா இருக்கும், ஆனா உள்ள எவ்வளவு அமைதியா இருக்குல்ல, பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
இந்த மாதிரி போட்டிங் போகணும்னு எனக்கு அடிக்கடி தோணிட்டே இருக்கும். நான் கல்யாணமாகி சென்னைக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி கடலை டிவியில சினிமாவில தான் பார்த்துருக்கேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி தனியா கடல்ல என் பக்கத்துல நீங்க மட்டும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்திலேயே இந்த நிமிஷத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது யாருன்னு கேட்டா அது நான் தான். ஏங்க, ஒன்னு சொல்லட்டுமா? இந்த நிமிஷத்துல நான் செத்து போனா கூட நான் நிம்மதியா செத்து போவேன். என்ன பேசி பேசுற? என்ன வார்த்தை பேசுற? இப்படி எல்லாம் பேச முடியாது, புரியுதா? சாரி. சாரிங்க. சரி, ஓகே. சாரி. கடலுக்கு புதுசு. பாத்துறேன், பிடிச்சுக்கோ. சார், இன்ஜின் பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது. இன்ஜின்ல தான் பிரச்சனையா? அப்படிதான் நினைக்கிறேன். நான் ஹெல்ப் பண்ணவா? நான் வரேன். நீங்க இங்க போகாதீங்க. புடிச்சிட்டு வந்து Oh!
என்னாச்சுடா அண்ணா? நீங்க ஆசைப்பட்டது நல்லபடியா முடிஞ்சிருச்சுண்ண. அந்த வானதியும் கார்த்திக்கும் கடல்லயே க்ளோஸ்ண்ண. நிஜமாவோட சொல்றீங்க? நாம நினைச்ச மாதிரியே அவங்கள போட்ல இருந்து கீழே தள்ளி கொண்டாச்சுண்ண அவங்கள. இருக்க முடியாது வாடுது. நீ எல்லாமே நல்லா எப்படி இருக்க முடியும் வாடுது? வாடுது எழுதுரு வாடுது வாடுது. அம்மாவும் பாரு வாடுதி, நான் இனிமே உன திட்டவே மாட்டேன் வாடுதி. வாடுதி வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல, வெளியில போயிட்டு வந்தா சரி ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? என்ன பண்ணிச்சிடுற? நீ தான் என் பொண்ணு, கடலுக்கு போடுவே ரொம்ப ஆசைப்பட்டாமா? அதனாலதாம்மா நான் கடலுக்கு கூட்டிட்டு போனேன். ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. அந்த சந்தோஷத்துல என்ன சொன்னா தெரியுமா? இந்த நிமிஷத்துல ஏன் உசுர விட்ட கூட பரவாயில்லன்னு சொன்னாமா? ஐயோ கடல்ல விழுந்த என்ன காப்பாத்துதாமா? கடல்ல குதிச்சா என்ன காப்பாத்திட்டு உயிரை விட்டுட்டாமா? சொன்னா எழுந்திருப்பாமா? சொல்லுங்கம்மா. என்னை விட்டுட்டு போன வானதி, ஏன் என்ன விட்டுட்டு போயிட்ட? என்ன விட்டு ஏன் போன? விட்டு போன